everyone, welcome to our channel. In the video, la 10th standard NCERT Maths Chapter 5 Arithmetic Progression la Exercise 5.2 la 10th sum paaka porom. The 17th term of an AP exceeds its 10th term by 7. Find the common difference. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 17th term of an AP exceeds it 10th term by 7 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இப்போ ஏ 17 அது வந்து ஏ 10ஓட 7 டைம்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தட் இஸ் ஏ 10 பிளஸ் 7. இதுதான் வந்து அவங்க கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்க்கு நம்ம ஃபார்ம் பண்ணுற ஈக்குவேஷன். இப்போ வந்து ஏ 17க்கு வந்து நம்மளுக்கு தெரியும் ஏ என்னோட ஃபார்முல என்னது, ஏ பிளஸ் என் மைனஸ் 1 இன்டூ டி. இப்போ நம்ம ஏ 17க்கு வந்து என்ன எழுதணும்னா ஏ 17 ஈக்குவல் டு ஏ பிளஸ் 17 மைனஸ் 1 இன்டூ டி. அதே மாதிரி ஏ 10க்கு வந்து ஏ பிளஸ் 10 மைனஸ் 1 இன்டூ டி. இப்போ வந்து இது ரெண்டுத்தையும் அப்படியே நம்ம இந்த ஈக்குவேஷனில் வந்து போட போகிறோம். தட் இஸ் ஏ 17 வந்து என்னது, ஏ பிளஸ் 17 மைனஸ் 1 இன்டு டி ஈக்குவல் டு ஏ பிளஸ் 10 மைனஸ் 1 இன்டு டி பிளஸ் 7. ஏன்னா வந்து 10th டேர்ம் 17th டேர்ம் ஆஃப் அன் ஏபி எக்ஸீட்ஸ் இட்ஸ் 10th டேர்ம் பை 7 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10th டேர்ம் பிளஸ் 7 வந்து ஈக்குவல் டு 17th டேர்ம். அதை தான் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து மீன் பண்ணுறாங்க. அது அதனால தான் வந்து நம்ம இப்படி எழுதியிருக்கோம். இப்போது இதை வந்து அப்படியே சால்வ் பண்ண வேண்டியது தான். ஏ பிளஸ் 16 டி ஈக்குவல் டு ஏ பிளஸ் 9 டி பிளஸ் இப்போ வந்து என்ன ஆகும்னா இந்த ஏ வந்து நம்ம இங்கே வரும் போது மைனஸ் ஏ ஆகிடும். ஸோ ஏவும் ஏவும் கேன்சல் ஆகிடும். இப்போ வந்து 16 டி மைனஸ் 9 டி ஈக்குவல் டு 7. இப்போ 16 மைனஸ் 9 வந்து 7 டி விச் இஸ் ஈக்குவல் டு 7 அண்ட் டி ஈக்குவல் டு 7 பை 7 ஈக்குவல் டு 1. ஸோ டியோட வேல்யூ வந்து நம்மளுக்கு 1னு கிடச்சிருக்கு. இப்போ வந்து அவங்க என்ன க்வெஸ்சனில் வந்து கொடுத்துருக்காங்கன்னா ஃபைண்ட் த காமன் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இந்த ஸ்டெப்போடவே நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். நான் திருப்பி ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா த 17th டேர்ம் ஆஃப் அன் ஏபி எக்ஸீட்ஸ் இட்ஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம். த 17th டேர்ம் ஆஃப் அன் ஏபி எக்ஸீட்ஸ் இட்ஸ் 10th டேர்ம் பை 7 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ஏ 17 வந்து இஸ் ஈக்குவல் டு ஏ 10 பிளஸ் 7. தட் இஸ் 7 டைம்ஸ், தட் இஸ் 7 ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏ 10 பிளஸ் 7 வந்து இஸ் ஈக்குவல் டு ஏ 17. 17th டேர்ம் வந்து 7 ஜாஸ்தியாக இருக்குது ஏ 10th டேர்மோட அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனால தான் வந்து நம்ம இந்த மாதிரி எழுதியிருக்கோம். இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம எழுதிட்டாவே போதும், அதை அப்படியே வந்து நம்ம சால்வ் பண்ண வேண்டியது தான். ஏஎன் ஈக்குவல் டு ஏ பிளஸ் என் மைனஸ் 1 இன்டூ டி இந்த ஃபார்முலாவில் அப்படியே நம்ம 17 என் வேல்யூ 17 ஆகவும் என் வேல்யூ 10 ஆகவும் சப்ஸ்டியூட் பண்ணி அப்படியே வந்து ஈக்குவேஷனை சால்வ் பண்ண வேண்டியது தான். அவங்க வந்து ஃபைண்ட் த காமன் டிஃப்ரென்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ வந்து நம்ம டி வேல்யூ கண்டுபிடிச்சி இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடுத்த சம் பார்க்கலாம். இப்போ 11th சம் பார்க்கலாம். விச் டேர்ம் ஆஃப் த ஏபி 3,15,27,39 will be 132 more than its 54th term. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏபி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எந்த டேர்ம் ஆஃப் த ஏபியில் வந்து 54th டேர்மோட 132 ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து நம்மளுக்கு ஏ வேல்யூ வந்து தெரியும், தட் இஸ் 3னு. அதே மாதிரி டி வந்து 15 மைனஸ் 3 விச் இஸ் 12. இப்போ வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா இப்போ வந்து ஏ 54 வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஏஎன் ஈக்குவல் டு ஏ பிளஸ் என் மைனஸ் 1 இன்டு டின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ ஏ 54 ஈக்குவல் டு ஏ வந்து 3 பிளஸ் 54 மைனஸ் 1 இன்டு 12 விச் இஸ் ஈக்குவல் டு 3 பிளஸ் 53 இன்டு 12. 53 இன்டு 12 வந்து 636 அண்ட்
ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 639 கிடைக்கும். தட் இஸ் ஏ 54 வந்து 639. இப்போ வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எந்த டேர்ம் ஆஃப் த ஏபி வந்து 54th டேர்மோட 132 ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க, மோர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஏஎன் ஈக்குவல் டு ஏ 54 பிளஸ் 132. இப்போ என்ன நம் எந்த டேர்ம்னு நம்மளுக்கு தெரியாது, ஸோ நம்ம என்னன்னு எடுத்துக்கிட்டோம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 54th டேர்மோட 132 ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஏ 54 வந்து நம்மளுக்கு தெரியும், 639 பிளஸ் 132 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 771 கிடைக்கும். ஸோ இப்போ நம்மளோட ஏஎன் வந்து 771. ஸோ இப்போ ஏஎன்ல வந்து அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், ஏ பிளஸ் என் மைனஸ் 1 இன்டூ டியில் ஏஎன் வந்து 771, ஏ வேல்யூ வந்து நம்மளுக்கு 3 தெரியும், அண்ட் என் மைனஸ் 1, டி வந்து 12. இப்போ 771 மைனஸ் 3 ஈக்குவல் டு என் மைனஸ் 1 இன்டூ 12. 771 மைனஸ் 3 வந்து 768. இந்த 12 வந்து இந்த பக்கம் வரும்போது டிவிஷன் ஆகிடும், ஸோ பை 12 ஈக்குவல் டு என் மைனஸ் 1 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ வந்து இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணும், 768 டுவெல் சிக்ஸ் ஆர் வந்து 72, 48 ரிமைனிங் வரும். இப்போ 12 ஃபோர்ஸ் ஆர் 48. ஸோ நம்மளுக்கு இது வந்து 64 டைம்ஸ் போகும் 12 டேபிள்ஸில். 64 பிளஸ் 1 ஈக்குவல் டு என் அண்ட் என் ஈக்குவல் டு 65. ஸோ நம்ம என்ன டேர்ம்னு கண்டுபிடிச்சிட்டோம், எந்த டேர்ம் வந்து 54th டேர்மோட 132 ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னா அது வந்து 65th டேர்ம். ஸோ என் ஈக்குவல் டு 65. தஸ் ஒன் 132 மோர் தென் 54th டேர்ம் இஸ் த 65th டேர்ம். That is A65. இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் எதனா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.